अस्मदुरुभ्यो नम देीजस्तुति अभव नम्ब कंटिन्ू पंडि अकलावलोक आकलपुष्पुपकोन्नत पाहुशाक पदे सदापचेम सत्लस्वस्पृशिमृगंडतपोवने சாயா விலே நபு மனோசி தமால ஷாஹி இதில் பெண்ணையாற்றின் கரையில் இருப்பதான இந்த மிருகண்டு என்கிற ரிஷியினுடைய தபோவனத்தில் தேவரீர் ஆபரணங்கள் ஆகிற ஆபரணங்கள் என்கிற புஷ்பங்களாலே மனோஜியமானதுமான அதாவது நீண்டதுமான மனசுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்கிற திருக்கைகளாகிற கிளைகள் உடையது திருவடியில் வேரிலே எப்பொழுதும் பக்குவமான உயர்ந்ததான பழத்தை உடையதும் நிழலில் காந்தியில் அந்த நிழலில் மரத்தின் நிழலில் அடங்கினவர்களுக்கு ரொம்ப மனசாந்தியும் ஆனதுமான தமால விருஷமாக நீவிர் இருக்கிறீர் எம்பெருமானே அதாவது எம்பெருமானை மரம் அதாவது மரம் மரம் மாதிரி தமால விருஷம் மாதிரி இருக்கிறார் அப்படின்னு அனுபவிக்கிறார் தேசிகன் அது எப்படி விருக்ஷம் அப்படின்றத ரொம்ப அழகாக அதை சொல்கிறார் மிருகண்டு முனிவர் தபஸ் பண்ணி சித்தி பெற்ற இடம் இந்த இடம் பெண்ணையாற்றின் கரை இது குளுமை பசுமை செழுமை ஆகியவை உள்ளது அங்கு எழுந்தருளி நமக்காக அருள் பாலிக்கிறான் நிற்கிறான் திருக்கோவலூர் நாயனார் ஸோ இந்த திருக்கோவலூர் ஆயன் அவனுடைய நிலைக்கும் ஒரு நிழல்மிக்க தமால மரத்திற்கும் ஒப்புவமை ரூபக அணியில் ஒரு அலங்காரமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் கவி சிம்மம் இல்லையா அது ரொம்ப அழகாக எத்தனை பதப்பிரயோகங்களில் எத்தனை அர்த்த புஷ்டி என்று ஆழ்ந்து ரசிக்கணும் தமாலம் என்கிறது ஒரு பச்சிலை மரம் அந்த அதை தாப்பிஞ்சம் என்றும் அழைப்பர் இலை அகன்று இருக்கும் அகன்று அது தொடங்கி கூர்மையாக முடியும் பெண்கள் திலக்கமாக இட்டுக்கொள்வது போல இந்த இலை பெருமாள் நீண்ட திருக்கைகள் தமால விருக்கத்தின் கிளைகளைப் போல இருக்கும் அகன்று தொடங்கி அந்த விரல்கள் கூர்மையாக முடியும் விரக்ஷ கிளைகளில் நிறைய பூக்கள் இருக்குமே அப்படின்னா பெருமானுடைய தோல் வலைகள் கங்கணங்கள் அந்த பேங்கிள்ஸ் மோதிரம் இதெல்லாம் திரு ஆபரணங்களுடன் பூக்களாக மிளர்கிறான் ஸோ மரத்தில் பழம்தான் நமக்கு முக்கிய பலன் இங்கே என்ன அப்படின்னா அவன் திருவடிகள் நாம் எளிதில் எடுத்துக்கொள்ளுமாறு இருக்கிறது லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அதாவது மரத்தின் வேரில் பாதம் என்றால் திருவடி விருட்சவேர் என்ற இரு இரு பொருள்களும் பொருந்தும் பாதம் அப்படின்னா மரத்தின் வேர் விருக்ஷத்துடைய வேர் என்ற பொருளும் உண்டு திருவடி என்ற பொருளும் உண்டு அவன் நிழலில் அதாவது மரத்தின் நிழலில் எல்லாரும் ஒதுங்கி இழைப்பாரலாம் சம்சார தாபத்திலிருந்து அந்த அந்த ஸ்கார்ச்சிங் இருந்து கூலாக ஷேடியாக ரொம்ப அழகான சாயா நிலீன புவனகா ஒரு நிழல் தரும் பெரிய ஆலமரத்தின் கீழே குளிர்ந்த நிழலில் எத்தனை குடும்பங்கள் கூட தங்கி பல நாட்கள் காலம் தள்ளுகிறது இன்றும் நாம் அறிகிறோம் ஸோ பெருமாள் தோல் கை என்ற திரு அவயவங்களில் ஆபரண அலங்காரம் தரித்துள்ளார் அந்த இங்கு ஒரு அதாவது ஆக்கல்பம் அப்படின்னா பூஷணம் இதை அலங்காரமாக ஏற்படுவது என்பதால் இங்கு ஒரு ரசம் கல்பம் என்றால் கல்பகாலம் முழுவதும் நெடுங்காலத்திற்கு அவன் திருமேனிக்கு இயல் இயல்பான நிரந்தர பூஷணமாக அது நிற்பதை சூச்சனம் செய்கிறது அழ மிக அழகிய பதப்பிரயோகம் பாருங்க இந்த ஆபரணங்கள் நெடுங்காலத்திற்கு அவனுடைய திருக்கைகளும் திருத்தோள்களும் அலங்காரமாக ஆகல்பம் கல்பம் அப்படின்னா அல பூஷணம் அலங்காரம் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் கல்பகாலம் வரை இருக்கும் அதுதான் பரிபக்குவமான பழங்கள் மாங்காய் மாவடு போல இருந்தால் புளிப்பு துவர்ப்பு சுவைகளே மிஞ்சும் அப்படி இல்லை இந்த பழம் நன்கு கனிந்த பழம் பக்தனுக்கு கிடைக்கிறது திருவடி அதிலும் மானி என்பதில் தானே மரத்தில் பழுத்து உதிர்ந்தன அதுதான் மதுரம் நம்ம பறிக்கலை அது பழுக்கிறதுக்கு முன்னாடி பறிக்கக்கூடாது சத்பலானி மரத்திற்கு நல்ல பழங்கள் பெருமாள் திறத்தில் சத்பலம் என்பது சிரேஷ்டமான நான்காம் புருஷார்த்தமான மோட்சத்தை குறிக்கும் அவ்வளவு நல்ல பலம் இத்தகைய சத்பலங்கள் சதா எப்பொழுதும் பருவகாலம் எதிர்பாராது எல்லா சீசன்லேயும் வருஷம் முழுவதும் காய்த்து கனிந்து சுவைக்கத்தக்க பழுத்த நிலையில் கிடைக்கும் இஷ்டம் போல எடுத்து அனுபவிக்கலாம் பெருமாள் திருவடியை சேவிக்க அனுபவிக்க தொட அங்கு இருக்கும் மோக்ஷா புருஷார்த்தமாகிற பழத்தை எடுத்து கொள்ள பக்தனுக்கு சர்வஸ்வதந்திர யோக்கியத்தை உள்ளது ஃபீல் ஃப்ரீ டு டேக் அப்படின்னு பெருமாள் அங்கே நிற்கிறார் சாயா நிலீன மர மரநிழலில் ஒதுங்கி இன்புறும் சகல உலகமும் அத்தகைய மரம் அத்தகைய பெருமாள் எல்லா உலகமும் அந்த மரத்துக்கு கீழே வந்துடலாம் பெருமாள் திவ்ய பூர்ணமான திவ்யமங்கள விக்கிரகத்தை உருவகப்படுத்தி ஒரு குளிர்ந்த விரக்ஷத்தோடு ஒப்பிட்டு அனுபவித்து அனுபவித்து இன்புறுகிறார் சுவாமி தேசிகன் ஸோ திருமங்கையாழ்வார் மைவண்ண நறுங்குஞ்சி பாசுரத்தில் திருநடந்தாண்டகம் இருபத்தோராவது பாசுரத்தில் கை வாய் கண்ணினை ஒவ்வொன்றிற்கும் தாமரையை ஓமையாக திரும்ப திரும்ப சோம்பாது சொன்னவர் திருவடிகளை சொல்ல விழையும் போது திருவடியும் அரவிந்தம் என்னலாகாதோ ஆனால் அப்படி இல்லை ஷடக் என்று அடியும் அக்தே என்றார் பூர்வர் இதை உபேக்ஷாபாவம் என்று ஆச்சாரியர்கள் கீழே சொன்ன தாமரை அத்துணை பொருந்த மாட்டாத ஊமைதான் என்ன செய்வது வேறு இல்லை அடியும் தாமரை என்றே சொல்லத்தகும் அதையும் அடியும் அதுதான் எல்லாம் அந்த தாமரை தான் என்று நிர்வகிப்பர் ஆனால் ஸ்ரீ சின்னாமு ரங்கநாதாச்சாரியார் சுவாமி அவற்றிற்கு தாமரை அமையலாம் பொருத்தம் என்று வைத்து கொள்ளலாம் திருவடிகளுக்கு ஏது ஒப்பு உவமை அடிகளுக்கு அடிகளே நிகர் அடியும் அக்தே அதாவது அடியும் அந்த திருவடி தான் வேற ஒன்றும் கிடையாது திருவடிகள் தான் நமக்கு புருஷார்த்தம் மரத்தின் கனிந்த பழங்கள் நமது புருஷார்த்தம் மோட்சம் அதுதான் திருவடியிலேயே காணலாம் கையால் எடுத்துக்கொள்ளலாம் விஷ்ணோ பதே பரமே மத்வ உற்சாக பெருமாள் திருவடிகளின் போக்கியத்துவத்தை வேதம் போற்றி பல சொல்லுவதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஸோ பன்னா நதி என்ற வடமொழியில் சுவாமி பிரயோகிக்க வேண்டியுள்ளது பே போன்ற குரில் வடமொழியில் இல்லை மேற்படி ஆறு ஸ்தல புராணத்தில் கிருஷ்ணபத்ரா மகா புண்ணியா என்று பிரசித்தம் ஸோ அதனால் சுவாமியின் நிர்தேசத்தில் கோபபுரி கோவலூர் என்று வழங்கும் க்ஷேத்திரம் கிருஷ்ணா கிருஷ்ணபுரி கிருஷ்ணாரண்யம் அடியேன் அஸ்மத் குருப்பியோ நமக தன்யோஸ்மி